எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார் வணக்கம். சார் செல்லூர் ராஜு ட்விட்டர்லலாம் பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டார், எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவார். அவர் இன்றைக்கு திடீர்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோ போட்டு, நான் ரசித்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு போட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகள் நெருங்க நெருங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வரத்தான் செய்யும். ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, செல்லூர் ராஜு வந்து ஒரு தீவிரமான அதிமுகவை சேர்ந்தவர், தீவிரமான அதிமுக உறுப்பினர். கடைசி இந்த தமிழ்நாட்டுடைய தலைவர் அதிமுக இது பாஜக தலைவர் விரைவில் அதிமுக டிடிவி தினகரனுடைய தலைமையில் நடக்கும்னு ஒரு தேவையில்லாத இது விட்டார். ஏற்கனவே அதே தலைவர் வந்து ஜெயலலிதாவால் தான் தமிழ்நாட்டுடைய ஊழலால் தான் தமிழ்நாட்டுடைய மானமே கப்பல் எறியுதுன்னார். அன்றைக்கெல்லாம் பேசாமல் தான் இருந்தாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தவர்கள் இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இவங்களை ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக ராகுல் காந்தியை பாராட்டி பேசுகிற மாதிரி போகிறாரு. இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு தீவிரமான தொண்டர் ராகுல் காந்தியை ஆதரிக்கிறாருனாக்கா அதிமுக வந்து ஷிஃப்டிங் தி லாயல்ட்டி, தன்னுடைய விசுவாசத்தை காங்கிரஸ் பக்கம் சாய்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பணும். அல்லது இந்த விசுவாசத்தை ராகுல் காந்தி காட்டுவதன் மூலமாக தேர்தலுக்கு பிறகு வருகின்ற பல மாறுதல்களில் ராகுல் காந்திக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து திமுகவை வந்து காங்கிரஸிலிருந்து பிரிப்பதற்கான உத்தியாக கூட இருக்கு. இந்த அளவுக்கு செல்லூர் ராஜ்யத்தை புச்சாத்திரமாக திங்க் பண்ணியிருப்பாராங்கிறது ஒரு கேள்வி, இருந்தாலும் அனுமானிக்கலாம். பொதுவாக ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு எதிர்கட்சி கூட்டணி தலைவர்களை பெரும்பாலும் விமர்சிக்க மாட்டாங்க, இவ்வளவு தைரியமாக அப்படி விமர்சித்திருக்காரு. அதான் சொல்கிறேன், எலெக்ஷன் ஒன்று ஒரு கட்ட தேர்தல் தான் பாக்கி இருக்குது. அது தென்னாட்டிலே எங்கேயுமே இல்லை, அது எங்கேயோ நடக்குது. அதில் இன்னும் ஒரு 10 நாளில் எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே இதாக போகுது. அதுக்குள்ளார சில தயாரிப்பு சில விஷயங்களை தயாரித்து வச்சுக்கணும், முன்னிலையில் இருக்கணும். அதுக்காக இந்த ஆரம்பித்து வச்சுருக்கிறவரு கூட இதை எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போவதற்கான ஆரம்ப இதாக வந்து நம்ம இதற்காக காங்கிரஸ் பக்கம் விசுவாசம் திரும்புது. காங்கிரஸ் பக்கம் அதிமுக போகிறதுக்கான ஆரம்பமாக இதை எடுத்துக்கொள்ளலாம்னு ஏன் நினைக்கக்கூடாது? அரசியல் எது வேணாலும் இது செல்லூர் ராஜுன்ற ஒரு தனி மனிதனுடைய நிலைப்பாடு அதை பார்க்க முடியாது. தனி மனிதன் நீங்கள் சொல்ல முடியாது, அவர் அமைச்சராகலாம் இருந்திருக்காரு. அமைச்சராகலாம் இருந்திருக்க ஒரு முக்கியமான பொருள் அடிக்கடி மீடியாக்களில் வர்றவர். அவர் பல சமயங்களில் அவரை கிண்டல் கூட பண்ணாங்க, தெர்மாக்கோல் செல்லூர் ராஜுன்னு. அவர் பாவம் ஒரு நல்லது தான் பண்ணார், ட்ரை பண்ணார். தெர்மாக்கோலை வந்து போட தெரியாமல் போட்டு மாட்டிக்கிட்டார். அப்படியே தெர்மாக்கோலை வந்து அப்படியே ஒரு பலகையாக ஒரு பலகை மாதிரி அப்படியே போட்டிருந்தாக்க தண்ணி ஆவியாகிறது தடுத்துருக்க முடியும். இவர் உடச்சி உடச்சி போட்டு தான் தப்பப்பட்டுட்டார். தப்பு அந்த ஸ்டெப்பு தப்பு. அதனால தான் செல்லூர் ராஜு வந்து கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி எவ்வளோ ஆச்சுப்படுத்த முடியும் படுத்தி அவரை பைத்தியக்கார லெவலில் கொடுத்து விட்டாங்க. இருந்தாலும் அவர் வந்து அதிமுகவினுடைய ஒரு மதிப்பு மரியாதையும் மிக்க ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் இதை சொல்கிறாருன்னும்போது அதிமுகவுடைய விசுவாசம் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் பக்கம் போனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதற்கான ஆரம்பமாக இது இருக்கலாங்கிறத மறுபடியும் நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் எதுக்காக எடுக்கணும்? அவர் சொல்லி தான் இவர் செஞ்சுருக்கலாம். தலைவருக்கு தெரியாமல் அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? எப்போவுமே வந்து தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி தொண்டர்களை சொல்ல விட்டுருவாங்க. சொல்ல விட்ட பிறகு அதுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தலைவர் தன்னுடைய ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதனால் அதுதான் எப்போவுமே தலைவருடைய வழக்கமே தான். தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார், தலைவர் சொல்லிட்டியா தலைவர் சொல்லிட்டியான்னுவாங்க. தலைவருக்கு எல்லாம் செய்ய பார்த்துட்டு எந்த இது பக்கம் எந்த இதை பார்த்தா நமக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது, தொண்டர்களுக்கு நல்லதுன்னு தெரியுதோ அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்லுவாங்க. எடுத்துட்டு தலைவர் சொல்லக்கூடாது, தலைவர் சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு கிழக்கு. அதனால் பழனிசாமி அமைதியாக இருக்கிறாங்க.
இந்த டாபிக் ஆரம்பிச்சுட்டார், இந்த செய்தியை ஆரம்பிச்சு விட்டார். இதுக்கான வரக்கூடிய நேர்மறையான கருத்துக்களும் எதிர்மறையான கருத்துக்களையும் பார்த்துட்டு எது பெருசாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிறதுக்கு அது அவருக்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை அதுக்கான ஆரம்பமாக தான் இது இருக்கும். அதான் நான் திருப்பி மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், ஒரு போலரைசேஷன், ஒரு விசுவாச மாறுதலுக்கான ஆரம்பமாக இது இருக்கலாங்கிறது தான் என்னுடைய அனுபவம். இது வந்து கட்சிக்கு வெளியில் போய் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதில் எப்படி விசுவாசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும்? இன்னும் ஒரு கட்சி விட்டு வெளியே போகலையே பாஜக அண்ணா சார், கட்சியினுடைய தலைமைக்கு அதிமுகவுக்குள்ளே அவர் ஏதாவது பண்ணார்னா விசுவாசம்ன்ற பேசலாம். அதுதாங்க தொண்டருடைய மனப்போக்கை அவங்க சொல்கிறாங்க. இப்போ திமுக தேர்தலில் நிற்கலாமா கூடாதாங்கிறது வந்து 57வது வருஷம் நடந்த திமுக மாநாடு திருச்சி மாநாட்டில் வந்து வாக்குப்பெட்டிகள் வச்சாங்க. தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படி ஒரு பெட்டியும் பங்கேற்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டியும் வச்சாங்க. பங்கேற்கலாங்கிற பெட்டி தான் ரொம்ப வலிஞ்சுது. அது பிறகுதான் அண்ணா வந்து தேர்தலில் நாங்கள் போட்டி போடணும், 57 தேர்தலில் தொண்டருடைய வாக்குகளை இது மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த முதல் அது 57க்கு முன்னாடியே நடந்த ஒரு மாநாட்டில் வந்து நாம் தேர்தலில் நிற்காமல் இருந்தால் இந்த வெறும் சமூக நீதிக்காகவே போராடிட்டு இருந்தாக்க நம்ம கருத்துக்கள் வந்து அரசியல் சட்டமாக மாறுனாக்க நம்ம சட்டமன்றத்துக்குள்ளார போகணுங்கிற கருத்து வந்தது. அந்த கருத்து வந்ததுனால தான் அந்த கருத்துக்கு தொண்டர்கள் மத்தியில் எவ்வளோ ஆதரவு இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அண்ணா அந்த தேர்தலை வச்சார். அதே முறை தான் இப்போ செல்லூர் ராஜு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை அந்த பக்கம் கொண்டு போவோம்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான இதை வந்து பழனிசாமி அதை வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் இதுக்கான ஆதரவு எவ்வளோ இருக்குது என்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னை போல் வெளியில் இருந்து பார்க்கிறவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம். ஒருவேளை இந்தியா கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து இருக்கலாம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்கும்போது நம்ம காங்கிரஸுக்கு கூட போகிறதுல என்ன தப்பு அப்படின்ற அது திமுகவுக்கு ஒரு செக்காக கூட இருக்கலாம் இல்லையா. நீ இல்லைன்னா நான் அதிமுக எங்ககிட்ட வருதுன்னு இருக்குது, அதனால் நீ மிரட்ட முடியாதுன்னு சொல்லி அது திமுக வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடாது இல்லையா. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடாது, நாங்களும் உங்களோட வந்து சேர்றோன்னும் போது நீ இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்கார், திராவிட இயக்கத்தை சேர்ந்த இன்னொருத்தர் இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வரும்போது காங்கிரஸுக்கு ஒரு சுதந்திரமான எண்ணம் வரும் இல்லையா. கலைஞர்கிட்ட அப்படி தானே மிரட்டினார் குலாம் நபி ஆசாத், 2G வழக்கில் வந்து உங்கள் தயாளு மேலே உள்ளே தள்ளிடுவேன் நாங்கள் சொல்கிற சீட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னாரு, கொடுத்தாரு. நடக்கிறது நடக்கணும்னு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி அதுக்கு அது அன்றைக்கி நடந்த அந்த தவறான ஒரு போக்குனால தான் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து எதையுமே கேட்க முடியாத அளவுக்கு காலியானதாக அப்புறம் தான் எலெக்ஷனில் நிற்க வச்சு விட்டார். நீ கேட்டது 60 சீட்டு கேட்டு 60 சீட்டை கொடுத்துட்டாரு. இவங்க குறைச்சி நின்னாங்க. திமுகக்காரர்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணாமல் விட்டாங்க. அதனுடைய விளைவு 60 இடத்துல நின்றுனா 56 இடத்துல தோத்தாங்க. இதுதான் காங்கிரஸுடைய சக்தி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காங்கிரஸை வாயை திறக்கலையே, சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மாதிரியான முயற்சியாக கூட இருக்கலாம். செல்லூர் ராஜு பேச்சை கேட்டுக்கிட்டு செல்லூர் ராஜு கூட அதிமுக கூட கூட்டணி போவோம்னு சொன்னாங்கன்னா திமுக கைவிட்டு எப்படி கலைஞர் ரகலை பண்ணார் அதுமாரி பண்ணுறதுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். இதெல்லாம் அதிகப்படியான கற்பனைகள் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை எதிர்த்து பேசவே இல்லை, அவரோட அனுமதியோடு இப்படி ஒரு தைரியமான காரியம் நடந்திருக்கு. ஒருவேளை மோடியை கூட சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா மோடியினுடைய இது நேரம் முடிஞ்சுக்கிட்டு வருது இல்லை. அவர் மோடிக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா வெற்றி பெறுவாராங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. வடநாட்டில் அவர் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று விடுவார்ன்றதெல்லாம் இன்றைக்கி போகிற போக்கு பார்த்தாக்கா 100 இடங்கள் தாண்டதே பெரிய கஷ்டங்கிற அளவில் அவருடைய நிலைமை இருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க. தேர்தல் நேர்மையாக நடந்து வாக்கு எண்ணிக்கை ஒழுங்காக நடந்ததுதான், அதான் இருக்கிற உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் முறையின் மூலமே தோற்று போனாலும் போகலாம், அல்லது வாக்கு எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையர் வந்து கருணையை காட்டி ஜெயிக்க வச்சாக்கா அப்போவும் மோடி வந்து பிரதமர் ஆவாராங்கிற ஒரு கேள்வி கெஜ்ரிவால் கேட்டுவிட்டார். அவருக்கு 75 வயசு ஆகிடுச்சு, 2 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார், 2 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அந்த அடிப்படையில் அவர் மறுபடியும் பதவிக்கு வர முடியாது, அவர் ஓய்வு பெற வேண்டியதுதான் அப்படின்ட்டார். அது உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நிதின் கட்கரி அதைத்தான் சொன்னார். உடனே அவர் மேலே சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு 1 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணார்னு சொல்லி அவர் ஓரம் கட்டினார். மோடி 100 தடவை பேசணும் தொலைச்சி போடுவேன். ஆதித்யநாத் அதையே சொன்னார்,
அந்த தேர்தலில் ஒரு தோக்கடிச்சு ஜாக்கிரதைன்னார். உடனே அமித்ஷா முடிச்சுக்கிட்டார். ஏதாவது நம்ம ஆமான்னு சொன்னோம்னா நம்மளே ஏதாவது பண்ணிடுவாருங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணிட்டார், அப்படி ஒரு ரூலே கிடையாதுன்ட்டார். ரூல் இருக்குது. வாஜ்பாய் அப்படி தான் வெளியே போனார், அத்வானி அப்படி தான் வெளியே போனார். அந்த கட்சியில் வந்து ரெண்டு தடவைக்கு மேலே இருக்க பதவியில் இருக்க விட மாட்டாங்க. 75 ரெண்டு தடவை பதவி, ரெண்டு எதில் ஒன்று சீக்கிரம் முடியுதோ அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்று மோடி தேர்தலில் தோற்று போய் வெளியே போகலாம். அப்படி ஒருவேளை தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு அவர் வெற்றி பெற்று வந்தால் வயதாகிவிட்ட காரணத்தினால் மறுபடியும் அவர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மோடியினுடைய எதிர்கால கேள்விக்குறியாக இருக்கிறதுனால மோடியினுடைய பிடி போயிடுச்சு அப்படிங்கிற தைரியம் வந்ததுனால பழனிசாமி இப்படி சொல்லியிருக்கலாம், இதை காங்கிரஸுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இப்போது ஜெயக்குமார் பாஜக செல்லா காசுறாரு, 100 பக்கம் சி விஷ்ணு விமர்சிக்கிறாரு, செல்லூர் ராஜும் இப்படி போகிறாரு, மோடி மீதான அந்த பயம் போயிடுச்சோ? ஆமாம், மோடி வரமாட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயந்தான் நமக்கு உறுதியாக தெரியுது, பாஜக ஆட்சிக்கு வருதோ இல்லையோ மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டாருங்கிறது தான் இன்றைக்கி வந்து உறுதியாக தெரிஞ்சிருக்க ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது மோடிக்கு நம்ம ஏன் பயப்படணும், தேவையில்லையே. அவர் பிடியில் சிக்கிக்கிட்டு தானே இவ்வளோ நாள் நீங்கள் பயந்துகிட்டு இருந்தீங்க, எதனால மோடி மிரட்டராக இருக்கிறதுனால. இன்றைக்கி மோடியே இல்லைங்கும் போது என்னத்துக்கு பயப்படணும், அதனால தான் தைரியமாக வர்றாங்க. அதுவே ஒரு இண்டிகேஷன் மோடி வரமாட்டாருங்கிறதுக்கு. அதிமுக என்றைக்கு மோடியை வந்து மதிக்காமல் விட்டுச்சோம், அதுவே ஒரு குறியீடு மோடியினுடைய வரலாறு முடியுது அப்படிங்கிறதுக்கு, அது ஒரு ஆதாரம். இப்போது செல்லூர் ராஜு பேசினதுக்கு காரணம் எடப்பாடி மேலே எதுவும் அதிருப்தி இருக்க வாய்ப்பு இல்லை? அதெல்லாம் ஒன்று இல்லை, அவங்க இன்டாக்டாக தான் இருக்கு. அது எப்போ வரும்னாக்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வரும். ஓ, தேர்தல் முடிவுக்கு பிறகு? தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒருவேளை இப்போ அதிமுக எடப்பாடி ஏபிஎஸ் கீழே அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இங்கே இருக்கவங்க அங்கே போகிறதும் அங்கே இருக்கவங்க இங்கே வர்றதும் எல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதிமுகவில் ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஜூன் போகிறதுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு நிச்சயமான ஒரு மாறுதல் உண்டு, அதை எதிர்பார்த்தே ஆகணும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும், வெற்றி மாற்றம் வெற்றியாக இருந்தாலும் பழனிசாமி தன்னுடைய கட்சியில் இருக்கிற பல பேர்த்த வெளியே அனுப்பலாம், இன்னும் சில ஸ்ட்ராங் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற வெளியில் போன பல பேரை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை என்ன, இந்த வெற்றி வரும்போது என்ன கேட்பாங்கன்னாக்கா, நாங்களாம் இருந்ததுனால தான் இந்த வெற்றி அடைஞ்சதுன்னு சில பேர் கிளைம் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் ஓரம் கட்ட வேண்டும். இப்போ செல்லூர் ராஜா கேட்கலாம், என்னுடைய பணியும் இருக்குது. ஜெயக்குமார் சொல்கிறான், நான் ஊர் ஊராக பேசுனதுனால தான் ஜெயிச்சதுன்னு அந்த வெற்றியை கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம், ஆக அவங்களெல்லாம் ஓரம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். வெற்றியானாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி அதிமுகவில் ஒரு மாறுதல் உண்டு. அது ஐயா அதிமுக மாத்திரம் இல்லை, திமுகவிலும் இந்த மாறுதல் உண்டு, வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி. அதிமுகவில் ஓபிஎஸ் சார போகிறதா ஒரு செய்தி வருது, கவனிச்சிங்களா? ஏன் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? அது அப்படி வந்தாருன்னா அவர் சோதிச்சுக்கிட்டு உள்ளே விடுவோம், அவ்வளோதான் சொல்லுவோம். பாஜகவினுடைய உளவழியாக கூட அவர் வரலாம், ஆனால் பாஜக முழுக்க விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, தோல்வி வந்து எப்போவுமே அனாதைங்க, அத்தனை பேரும் கை விட்டு போடுவான். நம்ம அவன் யாருன்னு தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போடுவோம். சசிகலாவோடையும் அதி ஓபிஎஸோடையும் அந்த நாலு பேருமே ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்கள பிரித்து வச்சுருந்தது யார், மோடி தானே வச்சுருந்தார், அவரே போயிட்டாருன்னு போது அவங்களாம் ஒன்றா சேர்ந்தார், என்ன கஷ்டம் இருக்குது? ரிசல்ட்டே வரல, அதுக்கு முன்னாடி தோல்வியை ஒப்பு. அவருடைய தோல்வியை மோடி இருக்க மாட்டாருங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அண்ணா பாஜக வெற்றி அடையுதாங்கிறது அடுத்த கேள்வி. பாஜகவே வெற்றி மோடி இருக்க மாட்டாருங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அரசியல் சூழ்நிலை இருக்குது. மோடியினுடைய ஸ்வான் சாங்கும்பாங்க, அன்னப்பறவை வந்து சாவறதுக்கு முன்னாடி பாட்டு பாடிட்டு சாவும், அது மாதிரி மோடியினுடைய கடைசி தேர்தல் பிரச்சாரம் இது. அவருடைய கதை முடிந்த மாதிரி தான் இப்போ இப்போதைக்கு கணக்கு. அதை தான் கெஜ்ரிவால் சொல்லிவிட்டார், அதனால தான் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் சொல்லாத சொல்லாத. அதனால தான் அவருடைய மோடியினுடைய பேச்சுக்களை நான் அன்றைக்கி முஸ்லீம்களை எதிர்த்து பேசுனேன், நான் யார் எப்போ பேசுனேன், நான் வந்து தனிப்பட்ட தாக்குதலே சொல்லணும்னு உளர்றாரு, பக்கத்துலேயே போடுறாங்க, அவர் பேசுனது அப்படியே போடுறாங்க, இந்த பக்கம் பேசுகிறார், இன்றைக்கி நான் அப்படி பேசவே இல்லைங்கிறாரு. புத்தி பேதழிச்சு போயிருக்குது. அவருடைய எதிர்காலத்தை பற்றி வந்த கவலையில் அவரால் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டே போகிறார். அதுவே தெரியுது, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார், அந்த அளவுக்கு அவருக்கு புத்தி பேதழிச்சிரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவுக்கும் வந்திருக்கும். அதனுடைய விளைவு அவங்க அத்தனை பேரும் அவரால் தான் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, அவரே இல்லைன்னு போது அவங்க அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்ததில் என்ன கஷ்டம் இருக்குது. அதனால் தேர்தலுக்கு பிறகு அந்த நாடாக பிரிஞ்சிருக்கவங்களும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதே போன்ற திராவிட இயக்கத்துக்காரர்கள் அதை தான் எதிர்பார்க்கணும். ஓபிஎஸும் இன்னும் பெருசாக செல்வாக்கை நிரூபித்த மாதிரி தெரியலீங்க சார். சேர்ந்தப்புறம் செல்வாக்கை வளர்த்துக்கலாம். நேற்று வரலாம் அண்ணாமலைங்கிற தெரியுமா,
அவர் உங்களையெல்லாம் உதப்பேன்னு சொன்ன பிறந்தா நான் நீங்கள் கொடுத்த விளம்பரம் தானே, தனியாவா தனியாவா அப்படின்னாரு. உடனே அவருக்கு பப்ளிசிட்டி கொடுத்தீங்க, அடுத்து அப்படியேப்போ 200 ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. லஞ்சம் வாங்குற பசங்கன்னு உங்களை சொன்னார், உடனே அதுதான் அதிகமான பப்ளிசிட்டி கொடுத்தீங்க, அப்படி தான் அவர் பெருசானார். அது மாதிரி பேசும் பெருசாகும். அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு அதிமுகவுக்கும் செங்கோட்டையன் தலைமையாக வாய்ப்பு இருக்குது, யார் வேணும் முயற்சிக்கலாம் அப்படின்றார். செங்கோட்டையெல்லாம் ஒரு காலத்தில் ஜெயலலிதா கிட்ட பெருசாக இருந்தவங்க, அன்வர் ராஜா இருக்கார், அவங்கெல்லாம் ராமநாதபுரத்தில் ராஜாக்களாக இருந்தவங்க, அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு தான் எங்களை பழனிசாமி வந்தார். இன்றைக்கி அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம், மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். எப்படி பன்னீர்செல்வம் வந்து ஓபிஎஸ் வந்து பண்டுட்டு ராமச்சந்திரனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கான இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துன்ற முடிவு வரலாம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி நடந்தால் நல்லா மகிழ்ச்சி அடையும். எடப்பாடியை தவிர்த்துட்டு வேறு தலைவர் வர முடியுங்களா? ஏவா இருக்கட்டும், எடப்பாடியே இருக்கட்டும், என்ன தப்பு? அவரு தான் ஜெயிக்க முடியலன்றாங்களே, அவரால் ஜெயிக்க முடியலன்னா கூட கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, வெறும் கட்சியை வச்சுக்கிட்டு என்ன சார், 3600 பேர் வச்சுக்கிட்டு இருந்துட்டாருல்ல, ஒரு கட்சி இன்னைக்கும் இருக்குது இல்லை, பன்னீர்செல்வத்தில் அது சும்மா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிறது 3600, மொத்தமாக 4000 பேர், அந்த 5000 பேர் இருக்காங்க, அந்த 5000 பேர் தான் அவர்கிட்ட இருக்கிறவங்க, அந்த 5000 பேரை கையில் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அத்தனை எம்எல்ஏக்களும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அது ஒரு பெரிய சக்தி இல்லை, அத்தனை மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தும்போது கட்சி எப்படி அண்ணா அந்த காலத்தில் ஜா அணி ஜே அணின்னு பிரிஞ்ச மாதிரி இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஏபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதே மாதிரி சக்தி வாய்ந்ததாக மாறலாம். அன்றைக்கி இதே தான் நடந்தது, அதே திரும்பி என்ன நடக்கூடாது. அப்போ ஜூன் 4 பிறகு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக தலைமையிலேயே இல்லை மொத்தமாகவே எடப்பாடி இருக்க மாட்டார். அதெல்லாம் கிடையாது, எடப்பாடியும் இருப்பார், எடப்பாடியும் இருப்பார், எடப்பாடியும் இருப்பார், 4 தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து கை கோர்த்துக்கிட்டு 2 கைகள். அப்போ அந்த 4 தலைவர்களுக்கு தலைவர் யார்? அவங்களுக்குள்ளார பேசிக்காங்க, நீ ஒரு போஸ்ட் எடுத்துக்க, நீ ஒரு போஸ்ட் எடுத்துக்கன்னு. இப்போ ஜானகி அணி ஜெய அணி போடுவோம், ஜானகி வந்து நீயே இருந்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இவங்க இவங்களுக்குள்ளார ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம். ஏன்னா இவங்களுக்கு தடங்களாக இருந்ததே பாஜக தானே, பாஜகவும் அமலாக்கத்துறையும் தானே இவங்களை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க இல்லைன்னு போது இந்த ஜம் ஜம்னு போய் சேர்ந்துடலாம்ல, நீயே இருந்துக்கண்ணே நீயே இருந்துக்கண்ணேன்னு ஒன்றா போச்சுக்கலாம், ஒன்றா இருந்தவங்க தானே, என்ன கஷ்டம்? நீங்களாக ஏதாவது குழப்பம் உண்டாக்கி பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் உண்டு, ஆனால் உங்களையெல்லாம் நம்பிக்கிட்டு அவங்க பிரிவாங்க. நான் ஒருத்தவங்க சார் நிறைய விஷயங்கள் போயிருந்தேன். நன்றி சார, தேங்க்யூ சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் 100,000+ நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.